Hi everyone! In the video, la environment பத்தி பார்க்க போறோம். Environment அப்படினா வந்துட்டு சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழல் அப்படினா மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள், நிலம், நீர், காற்று இது எல்லாம் உள்ளடங்கிய இயற்கை சூழலை தான் நம்ம சுற்றுச்சூழல் அப்படினு சொல்றோம். சோ மனிதர்கள் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு சுற்றியுள்ள சூழலையும் சேர்த்து தான் நம்ம என்னன்னு சொல்றோம், சுற்றுச்சூழல். சோ அப்ப மனிதர்களை சுத்தி வந்துட்டு லிவிங் திங்ஸும் இருக்கும், நான் லிவிங் திங்ஸும் இருக்கும். சோ நம்ம உயிர் வாழ்வதற்கு தேவையானது வந்துட்டு லிவிங் திங்ஸ் மட்டும் கிடையாது, லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா நம்மளுடைய என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த என்விரான்மெண்ட் அப்படிங்கிறதுல வந்துட்டு ஃப்ரெஞ்சு வேர்ட் என்விரான் அப்படிங்கிற ஃப்ரெஞ்சு வேர்ட்லேருந்து தான் வந்து என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா என் சர்க்கிள்ட் அல்லது சரவுண்டட், ஓகேவா, அதாவது சுற்றியுள்ள அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அதனால தான் என்விரான்மெண்ட் அப்படின்னு வந்தது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா போத் லிவிங் திங்ஸும் இருக்குது, நான் லிவிங் திங்ஸும் இருக்குது. ஸோ லிவிங் காம்போனன்ட்ஸை தான் நம்ம பயோட்டிக் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், நான் லிவிங் உயிரற்றவையை தான் நம்ம எபயோட்டிக் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. ஸோ அப்போ என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு சுற்றுச்சூழல், மனிதர்களை சுற்றியுள்ள சூழல், அதில் லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ் ரெண்டுமே வந்துட்டு அடங்கும், ஓகேவா. நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் என்விரான்மெண்ட். இந்த என்விரான்மெண்ட்டை நம்ம எப்படிலாம் வகைப்படுத்தலாம் அப்படின்னா த்ரீ கேட்டகரிஸில். ஃபர்ஸ்ட் ஒன் நேச்சுரல் என்விரான்மெண்ட், செகண்ட் ஒன் ஹியூமன் என்விரான்மெண்ட், தேர்ட் ஒன் மேன்மேடு என்விரான்மெண்ட், இயற்கையான சுற்றுச்சூழல். அடுத்தது வந்துட்டு மனித சுற்றுச்சூழல், மனிதனால் உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழல், ஓகேவா. ஸோ நேச்சுரல் என்விரான்மெண்ட், நேச்சுரல் என்விரான்மெண்ட் அப்படின்னா என்ன, இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு சுற்றுச்சூழல். ஸோ இதில் தான் நம்ம என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எர்த் சொல்லியிருப்போம் இல்லையா, லேயர்ஸ் ஆஃப் ஸ்பியர் ஆஃப் எர்த், அதாவது லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் பயோஸ்பியர், இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா நேச்சுரல் என்விரான்மெண்ட். அதுலேயும் லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் இதெல்லாம் என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஏபயோட்டிக், ஓகேவா. இதே வந்துட்டு பயோஸ்பியருங்கிறது வந்துட்டு பயோட்டிக் காம்போனன்ட், ஓகேவா. ஸோ லித்தோஸ்பியர், லித்தோஸ்னா என்ன, அந்த நிலப்பகுதி, ஓகேவா, நிலம். அட்மாஸ்பியர் அப்படின்னா காற்று, ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னா நீர். ஸோ நிலம், நீர், காற்று அண்ட் பயோஸ்பியர் அப்படின்னா லிவிங் திங்ஸ், அதாவது மனிதர்களாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், தாவரங்களாக இருக்கட்டும். ஸோ இது எல்லா கிரியேச்சரும் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா நேச்சுரல் அப்படிங்கிறது. நேச்சுரல் என்விரான்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா லேண்ட், ஏர், வாட்டர், கிரியேச்சர் இது எல்லாம் இருக்கிறது தான் என்ன அப்படின்னா நேச்சுரல் என்விரான்மெண்ட். இதே ஹியூமன் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மனிதனால் மனித சுற்றுச்சூழல், ஓகேவா. ஸோ இப்போ ஹியூமன், இப்போ ஒரு தனி மனிதன் மட்டும் இருக்கான் அப்படிங்கிறப்ப வந்துட்டு அவங்க தனியாக வந்துட்டு என்ன பண்ணுவான், யாரோடையாவது இன்ட்ராக்ட் பண்ணுவான் இல்லையா, இயற்கையோடையோ அல்லது மற்றவங்களோடையோ என்ன பண்ணுவான், இன்ட்ராக்ட் பண்ணுவான். ஸோ இண்டிவிஜுவல், ஒரு தனி நபரோட இண்டிவிஜுவல் வந்துட்டு என்ன பண்ணலாம், இண்டிவிஜுவலாக இன்ட்ராக்ட் பண்ணலாம் அல்லது ஃபேமிலியோட இன்ட்ராக்ட் பண்ணலாம். நம்மளை நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய இன்ட்ராக்ஷனுக்காக நமக்கு நாமே வந்து மோட்டிவேட் பண்ணிப்போம், தனியாக கூட நம்ம பேசிக்கிட்டு இருப்போம், ஓகேவா. அதே நேரத்தில் நம்மளுடைய ஃபேமிலியோட, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோட, ஓகேவா. ஸோ நம்ம யாரோடையாவது என்ன பண்ணியிருப்போம், நம்மளுடைய கருத்துக்களை வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருப்போம், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். ஈவன் நம்ம பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பேசஞ்சர்கிட்ட யார்ட்டையாவது பேசுவோம். ஸோ நம்மளுடைய சொசைட்டியோடையும் நம்ம என்ன பண்ணுவோம், கம்யூனிகேட் பண்ணுவோம், ஓகேவா. ஸோ எந்த ஒரு இடத்துல நம்ம இருந்தாலும் பேங்க்குக்கு போகிறோம், அங்கே யாரோடையாவது என்ன பண்ணுவோம், கம்யூனிகேட் பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, நம்மளுடைய கொலீக்ஸ்க்கு மட்டும் இல்லை, அதை தாண்டி சொசைட்டியோடையும் நம்ம என்ன பண்ணிட்டு தான் இருப்போம், இன்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஹியூமன் என்விரான்மெண்ட், மனிதர்கள் சுற்றியுள்ள என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் நிறைய கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்லாம் இன்வால்வ் ஆகுது, அதாவது வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கலாம், ரிலீஜியன் மதம் சார்ந்ததாக இருக்கலாம், எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் அண்ட் பாலிடிக்ஸ் இந்த மாதிரியான எல்லாமே வந்து எதுக்குள்ளே தான் அடங்கும் அப்படின்னா ஹியூமன் என்விரான்மெண்ட். இது சம்மந்தமாக வந்துட்டு ஹியூமன் வந்து என்ன தான் பண்ணுவாங்க, இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க தான் செய்வாங்க ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க. ஸோ அதை தான் ஹியூமன் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நேச்சுரல் அப்படின்னா இயற்கையான சுற்றுச்சூழல், இது மனித சுற்றுச்சூழல், மனிதர்கள் தங்களுக்குள்ளேயே வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறது, ஓகேவா. நெக்ஸ்ட் மேன்மேட், மேன்மேடுங்கிறது வந்துட்டு ஹியூமன் மேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மேன்மேடு என்விரான்மெண்ட், ஹியூமன் மேடு என்விரான்மெண்ட்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழல். ஸோ அப்போ மனிதர்கள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஏபயோட்டிக் இருக்கு இல்லையா, நான் லிவிங் திங்ஸ் மூலயமா அவங்களே நான் லிவிங் திங்ஸை என்ன பண்ணுறாங்க, கிரியேட் பண்ணுறாங்க. அவங்களுடைய லைஃப்பை வந்துட்டு இன்னும் பெட்டர் ஆஃபாக இருக்கணும், இன்னும் வசதியாக வாழணும், நிறைய ஃபெசிலிட்டிஸோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்களுடைய நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக, அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக, சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக அவங்களால் உருவாக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை தான் நம்ம மேன்மேடு என்விரான்மெண்ட், ஹியூமன் மேடு என்விரான்மெண்ட் சொல்கிறோம். ஸோ மனிதர்கள் வந்துட்டு எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் கொண்டு வருவாங்க, ரோடு,
பிரிட்ஜ், பார்க், பில்டிங், இண்டஸ்ட்ரீஸ், மோனுமெண்ட்ஸ். ஸோ இது மாதிரி அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, பில்ட் பண்ணுறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், ஸோ இப்போ ரோடு வந்து நல்லாயிருக்கணும், பாத் வந்து நல்லாயிருக்கணும், ஸோ ரோடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ரயில்வே ட்ராக் வேணும்னா ரயில்வே ட்ராக் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஸோ எந்த மாதிரி அவங்களுடைய தேவை இருக்கோ அந்த தேவைக்கேற்ற மாதிரி வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு சூழலை வந்து அவங்களே உருவாக்குறாங்க. ஓகேவா, ஒரு செயற்கையான சூழலை என்ன பண்ணுறாங்க, அவங்களே வந்துட்டு உருவாக்குறாங்க. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மேன்மேட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்க வந்துட்டு எவ்வளோ பாப்புலேஷன் பரவலாக இருக்குது, என்னென்ன ரிசோர்ஸஸ் அவைலபிலிட்டி இருக்குது, டெக்னாலஜி எப்படி இருக்குது, ஸோ இந்த மாதிரி டிமாண்ட்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் பொறுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த மேன்மேட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ இண்டஸ்ட்ரீஸுங்கிறது எல்லா இடத்துலையும் கிரியேட் பண்ண மாட்டாங்க, அங்கே டிமாண்ட் எப்படி இருக்குது, ஸோ அங்கே அந்த இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பித்தா பெட்டராக இருக்குமா இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மேன்மேடு என்விரான்மெண்ட்டை வந்துட்டு கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இப்போ மேன்மேடு என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு சுற்றுச்சூழல். மனிதர்கள் அவர்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறதுக்காக, அவங்களுடைய நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக வந்துட்டு அவங்களே வந்துட்டு அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க, சூழலை உருவாக்குறாங்க. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா மேன்மேடு என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ என்விரான்மெண்ட்டை நம்ம 3 கேட்டகரிஸாக சொல்கிறோம். நேச்சுரல் என்விரான்மெண்ட், ஹியூமன் என்விரான்மெண்ட், ஹியூமன் மேடு என்விரான்மெண்ட். ஹியூமன் மேட் என்விரான்மெண்ட்டை தான் நம்ம மேன்மேட் என்விரான்மெண்ட்னு சொல்கிறோம். ஸோ ஹியூமன் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறப்ப அங்கே ஹியூமனுக்கு இடையில் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். மேன்மேட் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறப்ப, அதாவது மேன்மேட் ஆர் ஹியூமன் மேட் அப்படிங்கிறது வந்துட்டு ஹியூமனால் உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, கிளியர், எனி டவுட்? தேங்க்யூ.